ஷெட்ல பாத்தீங்கன்னா வாத்து விட்டுருக்கும் சோ இதோட கழிவு பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட்டு கீழ இந்த பண்ணக்குடியில விழுந்துரும் மீனுக்கு டைரக்டா ஃபீட் ஆயிடும் இதோட கழிவு பாத்தீங்கன்னா மீனோட கழிவு பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே இரிகேஷன் பண்ணிக்கிறோம் இரிகேஷன் பண்ணி அதுல வர ஃபீட் எடுத்து தான் நாங்க ஆடு குடுக்குறோம் சோ இது ஒரு அப்படியே ஒரு தொடர்ச்சியா ஒரு சைக்கிள் மாதிரியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது 6 मंथ्स முன்னாடி வரைக்கும் நாங்க வெறும் தண்ணி தான் விட்டுட்டு இருந்தோம் இப்போ லாஸ்ட் 6 8 मंथ्सல இருந்து நாங்க இந்த தண்ணி மட்டும் தான் விடுறோம் அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கீழ நல்லாவே தெரியுது இருக்கு நம்ம ப்ரீடிங் நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படினா வந்துட்டு ஒரு பேட்ச்க்கு மினிமம் 45 42 45000 எடுக்கலாம் அந்த அளவுக்கு இதுல இருந்து லாபகரம் இருக்கு நவீனாளன் நெயில் வணக்கம் நீங்க பின்னாடி பாக்குறது ஒரு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவு ஒரு மீன் குட்டை அதுக்கு மேல வாத்து வளர்த்துட்டு இருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகால நீர்பள்ளின்ற ஒரு கிராமத்துல இவ்வளவு ஒரு அருமையான ஒரு செட்டப் இந்த பொதுவாவே இந்த புதுக்கோட்டை மாவட்டமே ஒரு வறண்ட மாவட்டம் தான் நான் இந்த தோட்டத்துக்கு வரும்போது கூட வரும்போது அவ்வளவு வறட்சியா இருந்தோம் அவர் தோட்டத்துல எண்ட்ரி ஆனா அவ்வளவு பசுமையா மாத்தி வச்சிருக்காரு இதுல முக்கியமான விஷயம்னா உன்னோட கழிவு ஒன்னு உணவுன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு நீங்க பார்க்கலாம் கீழ வந்து மீன் குட்டை அதுல மீன்கள் இருக்கு மேல வந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி வாத்து வளக்குறாரு பக்கத்துல ஆடு இருக்கு இந்த இதோட கழிவு அப்படியே மீனுக்கு போயிடுது மீனுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தீவனமும் கொடுக்கிறது இல்ல வாதுகளும் காலையில ஃபுல்லா மேஞ்சிட்டு வந்தது நைட் மேல இருக்குங்க நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் திரு ராகுல்ட்ட என்ன பண்ணிட்டு இருந்தார் எப்படி இதுல ஆர்வம் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி யோசிச்சார் இதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு இதுல எப்படி தீவன செலவை குறைக்கிறான்ற மாதிரி நிறைய விஷயங்களை திரு ராகுல்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க திரு ராகுல பார்க்கலாம் வணக்கம் திரு ராகுல் வணக்கம் தினேஷ் ரொம்ப நன்றி நான் உங்க பண்ணைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க பண்ணைய வந்து விசிட் பண்ணனும் எங்க நேயர்களுக்கு காட்டணும் நான் கேட்ட உடனே தாராளமா வாங்க நான் என்ன பண்ணிட்டு காட்டுங்க அலோவ் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை பத்தி ஒரு சில வரி ராகுல் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி ஒரு விவசாயத்துக்கு வந்தீங்க சோ வணக்கம் என் பேர் ராகுல் என் ஃபார்ம் வந்துட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலிமலை தாலுக்கு நீர்பள்ளி கிராமத்துல இருக்கு நான் வந்து திருப்பூர்ல இருந்து வரேன் வீடு வந்து அக்ஷா திருப்பூர்ல நான் படிச்சது வந்துட்டு பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எம்எஸ் இன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஜெர்மனில பண்ணேன் 22 இயர்ஸ் அங்கே டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே திருப்பி திருப்பூர் வந்த வெக்கேஷனுக்காக வந்தேன் ஆக்சுவலாக ஸோ அந்த டைமில் அப்பா ஃபார்ம் வாங்கியிருந்தார் அப்போ தான் ஸோ தனியாக மேனேஜ் பண்ண முடியும்னு சொன்னதுனால அப்போ நானும் இங்கேயே இருக்க வேண்டிய நிலைமையாயிருச்சு ஸோ லாஸ்ட் 1 to 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாக ஃபார்ம் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து மொத்தம் 40 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஆக்சுவலாக அதில் 22 ஏக்கர்ஸ் தான் நாங்கள் இப்போ இது பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் பார்த்தோன்னா முருங்கை போட்டிருக்கோம் 8-9 ஏக்கர்ஸுக்கு வாழை போட்டிருந்தோம் அப்புறம் ஃபுல்லாமே வந்துட்டு தென்னை மரம் இருக்குது ஒரு 200 தென்னை மரம் இருக்குது அப்புறம் ஒரு 1000 தென்னம்பிள் வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபீடரு அப்புறம் அந்த பக்கம் பப்பாளி ஸோ கொய்யா நெல் அத்தின்னு எல்லா கிராப்ஸும் வச்சுருக்கோம் ஸோ எனக்கு மாடுகள் இருக்குது மாடுகள் இருக்குது மாடு ஆடும் இருக்குது ஸோ கோழி நாட்டுக்கோழி எல்லாமே இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்து ஒரு பேட்ச் வச்சுருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க கேவிக்கிழமே இதை ஊக்குவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட ஒன்றின் கழிவு ஒன்று உணவு மாதிரி பட் பிராக்டிக்கலி இதில் கொஞ்சம் செலவு அதிகம்ன்றனால நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது யோசிப்பாங்க ஸோ இதை பற்றி ஒரு 8 விளக்கம் சொல்ல முடியுமா எப்படி இந்த மாதிரி ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கணும் அதுக்கு மேலே ஒரு கோழி பண்ணை இவ்வளோ வாத்து பண்ணியை வைக்கணும் அதோட கழிவு மீனுக்கு உணவாகும் மீனுக்கு உணவே போட தேவையில்லை அது ஒரு பீரியடில் ஒரு லாபம் வரும்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் க்ளீனே பண்ணுறதில்ல உள்ள அவ்வளோ நீட்டாக இருக்குது ஸ்மெல் வரதில்ல ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க இதை பற்றி ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ராச் வரைக்கும் சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரையான ஏரியா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் வாட்டர் இருக்குல்லாமே ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணைக்குட்டை போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடி இருந்த பண்ணைக்குட்டை வெறும் மண்ணு மட்டும்தான் இருந்துச்சு இப்படி ஆனால் தண்ணி விட்டோம்னா போயிட்டே இருக்கும் தண்ணி ஸோ அதனால அப்போ இருந்துட்டு இது கட்டலாம் பெரிய தொட்டி மாதிரி கட்டி விட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னார் இப்போ 30 ஏக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 லேக்ஸ் கெப்பாசிட்டியில் கட்டணும் தொட்டியில் கட்டினா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் பண்ணைக்குட்டை மாதிரி ஷீட் போட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஸோ அந்த டைம்ல எனக்கு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து நிறைய வீடியோஸ் பார்த்து இதுலேயே ஒரு கிளியரான இது கிடைக்கல எனக்கு ஸோ அப்புறம் தான் வந்துட்டு சித்தோட்டில் வந்துட்டு டாக்டர் சண்முக சுந்தரம் சொல்லி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருங்க ஃபர்ஸ்ட் அவர் யூடியூப்ல அவர் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நேரில் போய் அவர் ஃபார்ம் பார்த்தேன் அவர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இன்டகிரேட்டட் ஐ மீன் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ஸ் ஒரு டெக்னிக் பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருச்சு ஏன்னா அவர் இதே மாதிரி தான் வந்துட்டு வாத்து கோழி ஆடு மாடு எல்லாமே வச்சிருக்காரு மீன் எல்லாம் வச்சிருக்காரு எல்லாமே இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அவர் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட செட்டப் அப்படியே நாங்கள் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் இந்த செட்டப்பை பற்றி நிறைய பார்க்கறதுக்கு முன்னாடிங்க திரு ராகுல் இதனால என்ன பெனிஃபிட் இந்த செட்டப் பண்ணுறதுனால ரெகுலராக தனியாக பண்ணிக்கிட்டு வைக்கிறக்கும் தனியாக ஒரு கோழி பண்ண வைக்கிறதுக்கும் தனியாக நீர் பாசனத்துக்கும் எல்லாம் தனித்தனியாக இருக்கும்போது இதில் நிறைய விஷயங்களை சேர்த்து பண்ணுறீங்க ஒருங்கிணைந்து பண்ணுறீங்க இதில் என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது வேலை குறையுது செலவு குறையுது லாபம் இருக்குது ஸோ ஜென்ரலாக பொதுவாக எப்படின்னா ஃபார்மிங்கில் கிராப்ஸுக்கு வந்து வெறும் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மற்ற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு மீனும் வளர்த்திட்டு இருப்பாங்க தனியாக இரிகேஷனும் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு இரிகேஷன் ஐ மீன் 30 ஏக்கர்ஸுக்கு போகிற தண்ணி பூராமே வந்துட்டு இந்த பண்ணைக்குட்டியில் இருந்தால் போகுது 330 ஏக்கர் இங்கே 30 ஏக்கர்ஸ் இங்கே இருந்தால் போகுது வெறும் தண்ணியை எங்கேயுமே நான் விடுறதில்ல இந்த செட்டை போட்டதுலேருந்து வெறும் தண்ணியே போகிறது கிடையாது ஐ மீன் இந்த என்ரிச்டு வாட்டர் தான் போகுது ஐ மீன் மீனோட கழிவுகளோட வர அமோனியா பிளஸ் அந்த நைட்ரேட் கலந்த வாட்டர் தான் வந்து எங்கள் கிராப்ஸுக்கு போயிட்டுருக்கு 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நாங்கள் வெறும் தண்ணி தான் விட்டுட்டு இருந்தோம் இப்போ லாஸ்ட் 6-8 மந்த்ஸ்லேருந்து நாங்கள் இந்த தண்ணி மட்டும் தான் விடுறோம்
அந்த டிஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு ஈல்ல நல்லாவே தெரியுது எனக்கு ஆக்சுவலா. வெறும் தண்ணி விட்டுட்டு இருந்ததுக்கும் இது விட்டுட்டு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. எங்களுக்கு ஆள் செலவும் குறைஞ்சிருச்சு. ஓகே. ஏன்னா நாங்கள் வெறும் தண்ணி விட்டுறப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து மருந்து அடிக்கணும். நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். மருந்துனா இந்த பஞ்சகாவியம் எல்லாம் அடி தனித்தனியாக அடிச்சுட்டு இருந்தோம், ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போகிற நார்மல் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ்ட் பயம் எனியாக தான் போகுது. ஸோ அதனால அதில் எங்களுக்கு ஆள் செலவு குறைச்சிருந்தாங்க ஆக்சுவலாக. அந்த ஃபுட் சைக்கிளை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த என்ரிச்ட் வாட்டர்ன்றது முதலேருந்து வருது. இப்போ ஒரு கிராப் கட் பண்ணிட்டு வந்து தீவனமோ ஒரு ஒரு சோளத்தட்டியோ ஒரு ஆட்டுக்கோ வாத்துக்கோ கொடுக்குறீங்க, அது சாப்பிட்ட கழிவு வந்து மீனுக்கு வருது, மீன் அதை சாப்பிட்டு வருது. அந்த சைக்கிள் பற்றி சொல்லுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா வாத்து விட்டுருக்கோம். ஒரு 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 பேட்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடு விட்டுருக்கோம். இந்த வாத்தோட ஒவ்வொரு பேட்சு பார்த்தீங்கன்னா 500 to 700 நாங்கள் வச்சு வாத்து விட்டுருப்போம். ஒரு ஒரு பேட்சுக்கும் வாத்து குஞ்சாக வரும். ஐ மீன் 150 கிராமில் கொண்டு ஒரு பேட்ச் கொண்டு வந்து விடுவாங்க. அது 2 கிலோ மீன் 1.7 to 2 kilos வர வரைக்கும் இங்கே தான் இருக்கும். 40-50 days இங்கே தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோதுமை, கம்பு இல்லாட்டி அரிசி இதெல்லாம் அரைச்சி கொண்டு வந்து கொடுப்போம். இந்த இதுக்கு வந்து வேக்சின்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ எதுவும் நாங்கள் போடுறதில்ல. ஃபீடில் மட்டுமே தான் வந்துட்டு இதுக்கு எல்லா இதுவும் கொடுத்துட்டு சத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட கழிவு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு கீழே இந்த பண்ணக்கூடியதில் விழுந்துடும், மீனுக்கு டைரெக்டாக ஃபீட் ஆயிரும். நாங்கள் இந்த மீன் விட்டு ஆக்சுவலாக 5-6 months ஆச்சு. நாங்களாம் ஃபீடு எதுவுமே நடல கொடுத்ததில்லை இது வரைக்குமே. க்ரோத் பேபி குறைஞ்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீட் எதுவும் கொடுத்ததே இல்லை. 500 குஞ்சு 700 குஞ்சு வாத்து இருக்கிறப்போ வந்துட்டு அதோட களி வந்து மீனுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் இருக்கும். நாங்கள் எக்ஸ்ட்ரா போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதோட ஃபீட் இதுக்காயிருது. இதோட கழிவு பார்த்தீங்கன்னா மீனோட கழிவு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி இரிகேஷன் பண்ணிக்கிறோம். இரிகேஷன் பண்ணி அதில் வர ஃபீட் எடுத்து தான் நாங்கள் ஆடு கொடுக்குறோம். ஸோ இது ஒரு அப்படியே ஒரு தொடர்ச்சியாக ஒரு சைக்கிள் மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்படி எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது பண்ணைக்குட்டியோட நீலகலம் இதில் எப்படி பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணுன்ற ஐடியா எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி அமைச்சிங்கன்னு சொன்னால் மேபி பார்க்குறவங்களுக்கு அவங்களை அமைச்சிக்க ஈஸியாக. இந்த ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஒரு 5 பாண்டு தேவைப்படுது. மொதல் பாண்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க். இதில் என்ன பண்ணுவோம்னா நான் எங்களுக்கு இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5-6 போர் இருக்கு. 6 போர்ந்து வர தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இந்த டேங்க்ல தான் விழுகும். இதில் மட்டும் தான் தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இதில் தான் வந்து விழுகும். மீன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் தான் விடுவோம். குஞ்சாக இருக்கிறப்ப வந்துட்டு இதில் தான் கொண்டு விடுவோம். வந்து 2 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து நாங்கள் இந்த இந்த குட்டியில் மாற்றிடுவோம். ஏன்னா அந்த குட்டியில் மீன் வாத்தோட கழிவுகளாக விழுகும். ஓகே. ஸோ குஞ்சாக இருக்கிறப்ப அதில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறக்காக தனியாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டேங்கில் மீனை விட்டுட்டு கொஞ்சம் வளர்றதுக்கப்புறம் எடுத்து நாங்கள் அதில் விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி விடுறதுனால எங்களுக்கு டெத் ரேஷியோ வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ்லேயும் செகண்ட் ஸ்டோரேஜ் தண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து சின்ன ஒரு வால்வ் மாதிரி கொடுத்துருப்போம். நாங்கள் இங்கே ஒரு மேலே ஒரு வால்வ் இருக்கும், அங்கிருந்து ஒரு 5 அடி கீழே இன்னொரு வால்வ் இருக்கும். ஓகே. ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப அந்த 5 அடி வால்வ் மூலமா தண்ணி இதுலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து செகண்டுக்கு மூவ் ஆயிரும். ஓகே. இதே மாதிரி செகண்ட்லேருந்து தேர்ட் தேர்ட்லேருந்து ஃபோர்த்து ஒவ்வொன்றும் அப்படி மூவ் ஆகிக்கும். ஸோ ஒவ்வொரு இன்டர்கனெக்டடாக வச்சிருக்கீங்க. ஆ, எல்லாமே இன்டர்கனெக்டட் தான். தண்ணி வந்து எதுவுமே ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்காது, எப்பவுமே எல்லாமே ஒரே லெவலில் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாம் ஒரே லெவலில் தான் நாங்கள் வால்வ் அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே எவ்வளோ தண்ணி விடுறோமோ அதே தண்ணி தான் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மாற்றி மாற்றி நாங்கள் விடுறதில்ல. இங்கே விடுறது ஆட்டோமேட்டிக் இதில் ஃப்ளோ ஆயிரும், இங்கிருந்து இதில் ஃப்ளோ ஆயிரும். ஸோ தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு மீனுக்கு எந்த பிரச்சனையும் வரதில்லை. ஸோ அமோனியா கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு சர்க்குலேஷன் இருக்கிறதுனால மீனோட இருப்பு ரேஷியோ அதையும் நாங்கள் குறைச்சிடறோம். இதே செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மீனோட கழிவுல எக்ஸஸுக்கு நம்மளுக்கு அமோனியா இருக்கும். ஓகே. அந்த அமோனியா வந்துட்டு நாங்கள் நைட் ரைட்டாக வந்துட்டு தேர்ட் பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நை அமோனியா வந்துட்டு ஒரு அனரோபிக் கண்டிஷனில் வந்துட்டு நைட்ரைட்டாக மாறும். அந்த கண்டிஷன் நாங்கள் இந்த பாயிண்டில் வச்சுருப்போம். ஒன்று, அதாவது அனரோபிக் எப்படின்னா வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாத ஒரு கண்டிஷன் தான் அனரோபிக் கண்டிஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நைட் ரைட்டாக கன்வெர்ட் ஆயிரும். நைட் ரைட்டாக வந்துட்டு இந்த ஃபோர்த் பாயிண்ட் போகிறப்போ இதில் வந்து ஆரேஷன் வச்சுருப்போம் நாங்கள். ஆரேஷன் விடுறப்போ வந்து NO2 வந்து NO3 மாறிடும். NO3 தான் வந்துட்டு பிளான்ட்ஸுக்கு ரூட்ஸில் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு இது. ஓகே. நைட்ரஜன் எடுக்கும், அம்மோனியா இருக்கும். ஆனால் ஒரு சிம்பிளான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் NO3 அதை நமக்கு டைரெக்டாக கொடுக்கறதுனால வந்துட்டு ரூட் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிரேட். ஸோ இந்த இங்கே ஆரம்பிக்கிற தண்ணி வந்து இத்தனை சர்க்குலேஷன் மாதிரி போலியோட கழிவுலாம் கலந்து இங்கே வந்து கடைசியாக இங்கே இருந்தால் எல்லாத்துக்கும் ட்ரிப் போயிருக்கு. இங்கிருந்து எல்லா பக்கம் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த லெவல் வச்சு அதே ஃப்ளோ ஆகிட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் அதுக்கு போயிடும். ஸோ இன்னொன்று என்ன, இதோட வால்வ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுலேருந்து இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ரிட்டர்ன் போகாது, ரிட்டர்ன் போகாது. ஸோ இப்படி ஒரே ஃப்ளோ வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். இங்கேருந்து இரிகேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க? சப்மர்சிபிள் மோட்டர் இங்கேருந்து தண்ணி, இங்கேருந்து மோட்டர் இருக்குங்க உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 HP மோட்டர் வச்சுருக்கோம். ஸோ இங்கிருந்து டைரெக்டாக வந்துட்டு ஃபில்டர் அங்கே வச்சுருக்கோம். ஓகே. ட்ரிப் ஃபில்டரு, அது மூலிமா ஃபில்டர் ஆகி
30 acres. இப்ப எங்களுக்கு நாங்க இந்த ஃபார்ம் அமைச்ச டைம்ல வந்து நாட்டு வாத்து எங்களுக்கு குஞ்சு கிடைக்காதனால வந்துட்டு நாங்க இந்த மாதிரி பிராய்லர் வாத்தை விட்டுட்டோம் சொன்ன மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வேக்சின்ஸ் எதுவும் போடுறது இல்லை ஃபீட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேட்சுக்கு வந்துட்டு 500 to 700 குஞ்சு விடுவோம் நாங்க குஞ்சா வாங்கிட்டு ஒரு சைஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை சேல் பண்ணிடுவோம் குஞ்சு விடுறவங்களே வந்துட்டு மொத்தமா வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க ஃபீடு வந்துட்டு நாங்க எங்க ஃபார்ம்ல இருக்கிற சோளம் அரிசியில அரைச்சு கொடுத்துருவோம் அது போக வெளியிலிருந்து ஃபீடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் லாபம்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு வந்துட்டு இருப்பு அது போக பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா பண்ணணும் அப்படின்னா 15 to 20 thousand இருக்கும் அதை விட அதிகமாவே வரும் நம்ம பிரீடிங் நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பேட்சுக்கு மினிமம் 40 to 45 thousand எடுக்கலாம் அந்த அளவுக்கு இதுல இது லாபகரம் இருக்கு சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்துட்டீங்கன்னா குஞ்சு விடுறவங்களே வந்து எடுத்துட்டு போய் கேரளால வித்துட்டு இருக்காங்க இப்ப நாங்க லாங் டேர்ம்ல என்ன பிளான் பண்ணு பாத்துருக்கோம்னா வந்துட்டு இங்க லோக்கல்ஸ் இருக்க திருச்சி எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஹப் சிட்டிலேயே நாங்களே வந்து விற்பனை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு அப்படி போனீங்கன்னா வந்துட்டு லாபம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் இது கரெக்டா பண்ணாம லாபம் இருக்கு இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான மார்ஜின் தான் இருக்கும் கரெக்டா பண்ணணும் இதுல ஃபீடு குடுக்க குடுக்க எக்ஸஸா போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மார்ஜின் குறைஞ்சிரும் சோ ஃபீட மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லாபம் வந்து நல்லவே ஒரு கணிசமான ப்ராஃபிட் இருக்கு இருக்கு வெரி குட் அதே மாதிரி இப்ப வாத்துனதுக்கு போய் பொதுவாகவே தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அது கூட விளையாடணும் ஆசைப்படுற ஒரு உயிரினம் இல்லைங்களா இங்க வந்து மேலே வச்சு ஒரு நாளுக்கு எடுத்துக்கிட்டேன் அந்த வாத்துக்கு வந்து எப்ப திறந்து விடுவீங்க எவ்வளவு வெளில எவ்வளவு நேரம் மேயும் எப்ப திரும்ப நடப்பீங்க சோ வின்டர் டைம்ல பாத்துட்டீங்கன்னா நாங்க வந்துட்டு உள்ளே தான் இருக்கும் மழை பெய்யுற பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடில் இந்த மாதிரி தார்பாலன் விரிச்சு விட்டுறோம் உள்ளது இது படாது ஸோ பொதுவாக இந்த அந்த வாத்துக்கு வந்துட்டு சீக்கிய எதுவுமே வராது சீக்கிய வந்துட்டு சாகவே சாகாது நாட்டு வாத்து மாதிரியோ வேறு இது மாதிரியோ சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு டைமில் திறந்து விட்டுருவோம் திறந்து விட்டவுடனே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஃப்ளட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு நீந்துற மாதிரி செட்டப் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகே ஃபீல்டில் வந்து தண்ணி விட்டு நல்லா தேக்கி வச்சிருக்கோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் நல்லா நீந்தி விளாண்டுட்டு அந்த உள்ள இருக்கிற சோளத்துக்குள்ள போய் அப்படியே பறந்து உட்காந்துக்கும் அப்படியே ஓகே சோ சம்மர் டைம்ல தான் மோஸ்ட்லி ஓபன் பண்ணிடுவோம் விண்டர் டைம்ல உள்ளே தான் இருக்கும் ரைட் சோ இப்ப சம்மர்னால இப்ப எப்படி ஓபன் பண்ணுங்க அது எப்படி வெளில போகுது அது எப்படி மெயின் இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப வாங்க இப்ப நம்ம ஃபீட் எப்படி போடுறோம் தண்ணி எப்படி போகுது சோ திறந்து விட்டா வாத்து எப்படி வரும் என்ன மாதிரி பாத்து அமைச்சிருக்கோங்க இதெல்லாம் காட்டலாம் காட்டுற வாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா வாத்துக்கான ஃபீட் வைக்கிற ஸ்டோரேஜ் இது ஓகே சோ அதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும் ஓகே ஓகே சோ இதுல வந்துட்டு இப்ப நாங்க ஆடு விட்டுறோம் முன்னாடி வந்துட்டு பாத்ரூம்ல இருந்துச்சு இதுல ஓகே சோ இதுக்கு தண்ணின்னு பாத்தீங்க அப்படினா நாங்க வந்துட்டு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் செட்டப் தான் ஓகே மேல ஒரு டேங்க் இருக்கு டேங்க்ல இருந்து இந்த பைப் வரும் பைப்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நார்மலா ஒரு கூலி பாம்ப் வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் தண்ணி லெவல் குறைய குறைய இதுல இருந்து தண்ணி ட்ரிப் ஆயிட்டே இருக்கும் அப்படியே ஃபீடிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை போட்டுருவோம் நாங்க இதுல ஓகே இது முக்கியமான நான் கேக்க நினைச்சிட்டு இருந்தது இப்ப பாத்தீங்க நீங்க டே ஓல்ச்சுக்காவோ இல்ல குஞ்சுகளா விடும்போது இதுக்குள்ள கால்கள் மாட்டிருக்கா இல்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சோ இதோட கால் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல இந்த இதோட எம்எம் விட வந்து பெருசா தான் இருக்கும் ஓகே சோ கால் மாட்டுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் எதுவும் இங்க மாட்டது இல்ல ஓகே சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள எப்பவுமே ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கிளீனா தான் இருக்கும் ஓகே ஏன்னா போடுற பாக்குற நைட் ஃபுல்லா இருந்து நம்ம காலையில இருக்கும் ஒரு எச்சம் கூட மேல நிக்கல அப்படி ஆமா போடுற ஃபீட் எல்லாமே டைரக்டா கீழே விழுந்துடும் சோ கிளீன் பண்ற ஒர்க் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு இல்ல திரு ராகுல் நீங்க சொன்ன மாதிரி இனிஷியலா கொஞ்சம் செலவு அதிகம் உள்ள செட்டப் தான் என்ன மாதிரி ஜிஎஸ்எம்ல போட்டுருக்கீங்க என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்டீங்க அப்படி ரெக்குயர்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க இந்த பண்ணை அமைஞ்ச விதம் சோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்க சிமெண்ட்ல தொட்டி கட்டலாம்னு பிளான் பண்ணிருந்தோம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஆகிற செலவை கம்பேர் பண்றப்போ ஷீட் போடுறப்போ வந்து ரொம்பவே கம்மியாகுது ஸோ நாங்கள் இங்கே போட்டிருக்கிற இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 500 GSM போட்டிருக்கோம் நாங்கள் விஜய் தார்பாலின் போட்டு கொடுத்தாங்க இனிஷியலாக இதுக்கு தொட்டி கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மி தான் இது இந்த செட்டப் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான செட்டப் தான் அது எங்களுக்கு போடுறப்ப தெரியல போட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இப்போ எங்களுக்கு வந்திருக்கு கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவா எப்படி போடலாங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் ஐடியா வச்சிருக்கு ஓகே அந்த இதை ஷேர் பண்ணுவேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இதை வந்து இங்க யாராவது சொல்லிருந்த கரெக்ட் பண்ணிக்கலாம்னு தோணிருக்கோம் இப்போ இது இந்த வீடியோ பார்த்து ஒருத்தங்க இதே மாதிரி அமைக்கணும்னா அவங்க எந்தெந்த விதத்துல செலவுல குறைக்கலாம் இந்த செட்டப் இப்போ செலவுல பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஃபார்முக்கு கொஞ்சம் பேரலா போட்டிருக்கோம் தொட்டிக்கு பேரலா போட்டிருக்கோம் ஓகே சோ ஃபுல் லெந்தும் கவரா இருக்குது ஆமா சோ அதுல கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு இந்த ஷீட்டோட விலை இரும்போட விலை வந்து ரொம்ப அதிகமா தான் வரும் இதுவே நீங்க ஃபார்ம் இதுக்கு பாண்டுக்கு கொஞ்சம் பெர்பெண்டிகுலரா போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிளஸ் இதோட
ஆங்கிள் ஸ்ட்ரக்சரோட இதை குறை ஹெவி குறைச்சிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் நிறைய மிக்சம் பண்ணியிருக்கலாம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக ஆடு சேர்த்து விடுறதுன்னு பிளான் பண்ணியிருந்தனால கொஞ்சம் எல்லாமே ஹெவியாக போட்டோம். ரைட், கீழே போடுற பிளாஸ்டிக் பெலட்ஸ் ஆகிட்டு அவ்வளோ ஹெவி தேவை, வாத்துக்கு அவ்வளோ ஹெவி தேவை, அவ்வளோ ஹெவி தேவையில்லை. நாங்கள் 500 ரூபா விடுறோம். ஸோ நாங்கள் ஆடு விட போகிறோம்னு சொல்லி இது பண்ணி ஹெவியாக போட்டு அந்தளவுக்கு வேண்டியதில்லை, அதனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருக்கோம். திரு ராகுல், ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. இவ்வளோ நேரம் உங்களுடைய அந்த பண்ணைக்குட்டை, அதுக்கு மேலே அமைச்ச அந்த கோழி பண்ணை, அது உன்னோட கலை எப்படி ஒன்று உணவு வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பண்ண சிறு சிறு தவறுகளும் இன்னொருத்தங்க அதை வந்து செலவுகளை குறைச்சிக்கலான்ற மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருங்க, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. அடுத்த பதிவில் இங்கேருந்து போகிற அந்த தண்ணியை, இங்கேருந்து செடியில் பாய்ச்சிற தண்ணியை மோஸ்ட்லி அதை எப்படி இனோவேட்டிவாக பார்த்துலான்னு ரெயின்கன் பண்ணியிருக்கீங்க. அது ரெயின்கன் பண்ணனால எவ்வளோ நேரமாக எவ்வளோ அதிகமாக பாய வேண்டிய நேரம் கம்மியாக பாயுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணீங்க, அந்த ரெயின்கன்னோட பெனிஃபிட்ஸ்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.